இன்று காலையில் மீண்டும் உங்களோடு கூட கடந்த வாரத்திலிருந்து பேசின செய்தியின் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த வாரத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் காணப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் தியானித்தோம். தான் கோத்திரத்தாரை குறித்து அவர்கள் செய்த அந்த ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நாம் கடந்த வாரம் நாம் சற்று தியானித்தோம். எல்லா கோத்திரத்திற்கும் அவர்களுக்கென்றே வாக்குத்தத்த பூமி தரப்பட்ட பொழுது இந்த கோத்திரத்தார் மாத்திரம் எங்களுக்கு அந்த வாக்குத்தத்த பூமி வேண்டாம் என்று எங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று ஆண்டவர் அவர்களுக்கு நியமித்த வாக்குத்தத்த பூமியை பெற்றுக்கொள்ளாமல் அவர்களே போய் ஒரு பூமியை தெரிந்து கொண்டார்கள் என்று நாம் தேவ வார்த்தையில் நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் நாம் படித்த வசன பகுதியில் தேவ வார்த்தை சொன்னது, ஐந்து வேவுகாரர்கள் லாயிஷ் என்ற பட்டணத்தை நோக்கி சென்று அந்த பட்டணத்தில் வசித்து கொண்டிருந்த ஜனங்கள் சமாதானத்திலையும் அமைதியிலையும் இருந்தார்கள் என்று பார்த்து, அவர்கள் சிதோனியருடைய வழக்கத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்து, அதை அவர்கள் அதன் மேல் அவர்கள் பிரியப்பட்டு அந்த இடத்தை அவர்களுடைய சுதந்திர பூமியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் பிரயாசம் எடுக்கின்றார்கள். வேதாமத்தில் இவர்களைப் போலவே லோத் என்ற மனிதனும் அவனுடைய சொந்த விருப்பத்தின்படி அவனுடைய பார்வைக்கு ஏற்ற விதத்தில் இருந்த காரியங்களை நோக்கி சென்ற ஒரு மனிதனாயிருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அவனும் அவனுடைய தேவன் அவனுக்கு வைத்திருந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் அவனுடைய சொந்த விருப்பத்தின்படி அவன் நடந்து கொண்டான் என்று நாம் பார்த்தோம். முக்கியமாக இந்த கலாச்சாரத்தோடு உலகத்தோடு ஒத்து போகின்ற ஒரு ஜன கூட்டத்தாராய் இருந்தார்கள் இந்த தான் கோத்திரத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் போராடுகின்ற போராட்டத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அனுதின ஒரு போராட்டம் இருக்கும் என்றால் இந்த உலகத்தின் மேல் இருக்கின்ற விருப்பத்தின் போராட்டம் என்று நான் சொல்லுவேன். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் இந்த உலகத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. இந்த உலகத்தின் விருப்பங்களோ வாஞ்சைகளோ நம்மளுடைய இருதயத்திற்குள் வேரூன்ற நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. தேவன் உங்களையும் என்னையும் ஒத்து போகின்ற ஒரு சந்ததியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை பிரித்தெடுத்து அவருடைய விசேஷித்த நாமத்தை உங்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் இந்த சந்ததிக்கு தேவன் வெளிப்படுத்த விரும்புகின்ற தேவனாக இருக்கின்றார். ராமேன் சொல்லலாமா? பக்தர்களை பார்த்து சொல்லுங்களேன், ஒத்து போகும்படியாக தேவன் உங்களை அழைக்கவில்லை. இந்த சந்ததிக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த கலாச்சாரம் நம்மை மாற்றக்கூடாது, நாம் இந்த கலாச்சாரத்தை மாற்றணும். தேவனுக்காக எழும்பி நின்று தேவனுக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் விதத்தில் நாம் இந்த கலாச்சாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்ததியாய் இருப்பது அவசியம். என்னுடைய தகப்பனார் விதமாக ஒரு தமாஷான ஒரு கதையை சொல்லுவார். ஒரு தாயார் தம்முடைய மகனை கடைக்கு அனுப்பி போய் வீட்டுக்கு கொஞ்சம் கோழி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாராம். ஸோ அவன் மகன் அந்த கடைக்கு போய் ஒரு நல்ல உயிரோடு இருக்கிற கோழி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அம்மா. ஸோ அந்த கடைக்காரன்ட்ட ஒரு நல்ல கோழியாக எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த கோழி வாங்கி ஒரு பேக்கில் போட்டு வீட்டுக்கு நேராக திரும்பி சென்று கொண்டிருந்தான். அம்மா வீட்டு பக்கம் வரும்பொழுது வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு அந்த பிளே கிரவுண்டில் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஃபுட்பால் விளையாண்டு கொண்டிருந்தாங்க. அம்மா ஸோ இவனும் சரி ஒரு சில கொஞ்ச நேரம் அவங்களோடு சேர்ந்து ஃபுட்பால் விளையாடலான்னு சொல்லி அந்த பையை கொஞ்சம் சைடில் வச்சு விட்டு அவன் போய் அவன் நண்பர்களோடு கொஞ்சம் ஃபுட்பால் விளையாண்டு கொண்டிருந்தானாம். அந்த இடத்துல கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பசங்க இருந்தாங்களாமா. அவங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்து வந்து அந்த பையில் இருந்த கோழியை வெளியே எடுத்து விட்டு அதற்குள்ளே ஒரு நாய் உள்ளே வைத்து விட்டு போயிட்டாங்களாமா. இந்த பையனும் ரொம்ப நேரம் நண்பரோடு விளையாண்டு திடீர்னு நேரத்தை பார்த்தா லேட் ஆகிடுச்சு. உடனே அவசர அவசரமாக வந்து இந்த பையை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போய் அம்மா கையில் இந்தாங்கம்மா கோழின்னு சொல்லி கொடுத்தானாம். அம்மா திறந்து பார்த்து, டேய் கோயிலில்லடா நாய் தானடா உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்களாம். என்னம்மா இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி உடனே அவன் திருப்பி கடைக்காரனை எடுத்துகிட்டு போகிறக்கு அவசர அவசரமாக ஓடினானாம். போகும்போது திருப்பியும் அதே பிளே கிரவுண்டில் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டு இருந்தாங்களாமா. அதனால் அங்கே பையை வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விளையாண்டு போகலான்னு சொல்லி போய் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டானாம். விளையாண்ட பொழுது மீண்டும் அந்த சேட்டை பிடிச்ச பசங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நாயை தூக்கிட்டு உள்ளே கோழியை தூக்கி வச்சுட்டாங்களாமா.
அண்ணா அந்த பையன் திருப்பி அந்த பேகை தூக்கி கடைக்காரன்ட்ட போய், ஏயா நான் கோழி கேட்டேன் நீ நாயை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி பேகை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தானாம். அவர் திறந்து விட்டே கோழி தாண்டா உள்ளே இருக்குன்னு சொல்லி அவனை சத்தம் போட்டுன்னு இவனுக்கும் கொஞ்சம் குழம்பி போய் திருப்பி பேகை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடினானாம். திரும்பியும் பசங்க விளையாண்டு இருந்தானாம். பையன் வைத்துட்டு சரி அஞ்சு நிமிஷம் விளையாடலாம்னு சொல்லி விளையாண்டானாமா, அதே மாதிரி திருப்பியும் கோழியை தூக்கிட்டு நாயை உள்ளே வச்சுட்டானாம். இவங்க வீட்டுக்கு போய், அம்மா கோழி தாம்மா வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் சரியாக பார்க்கலன்னு சொல்லி அம்மாட்ட பேகை கொடுத்தானான். அம்மா திருப்பி திறந்து இங்கே பாருடா நாய் தாண்டா கொண்டு வந்திருக்கிறேன்னு திருப்பி காமிச்சோன்னே அவனுக்கு ஒரே குழப்பம். ஸோ நாயை காதால் பிடிச்சி தூக்கி அவன் நாயை பார்த்து சொன்னான், டேய் ஒன்னா நீ நாயாயிரு இல்லை நீ கோழியாயிரு, சும்மா நாயும் கோழியும் மாறிக்கிட்டே இருக்காதன்னு சொல்லி அதை பார்த்து சத்தம் போட்டானான். இன்றைக்கு பல தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. சபைக்கு வரும் பொழுது ஒரு விதம், சபைக்கு வெளியே இருக்கும் பொழுது இன்னொரு விதம். அவர்கள் இந்த சந்ததியோடு கூட ஒரு ஒத்து போகின்ற ஒரு ஜனக்கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். தேவனுடைய வார்த்தையில் ரோமர் 12:2 தேவனுடைய வார்த்தை விதமாக கூறுகின்றது. வாசிங்களேன் ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சந்ததியோடு கூட நீங்கள் ஒத்த வேஷத்தை நீங்கள் தரித்து கொள்ளாதீர்கள் என்று தேவ வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய வாழ்க்கையும் மாற்றப்படணும் என்று தேவ வார்த்தை நம்மை பார்த்து பேசுகின்றது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அனுதின செயல் இருக்கணும் என்றால் நாம் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் மறுரூபப்பட வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். மீண்டும் என்னோடு கூட நியாயாதிபதிகள் புஸ்தத்துக்கு நேராக நீங்கள் உங்கள் வேதாமத்தை திருப்பி கொண்டு அதே 18:18 நாம் வாசித்த அந்த 7 நாம் மீண்டும் இன்று காலையில் வாசிக்க கேட்போம். 18 நியாயாதிபதிகளில் 7 நாம் வாசிப்போம். அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கியாள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தில் கடந்த வாரம் நான் சொன்ன வண்ணமாக 3 காரியங்கள் அங்கே குறிப்பிடப்படுகின்றது. நாம் கடந்த வாரம் அந்த முதல் காரியத்தை நாம் தியானித்தோம். எப்படி இந்த தான் கோத்திரத்தார் இந்த சீதோனருடைய வழக்கத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து அவர்களும் அந்த வாழ்க்கையை பின்தொடரினார்கள் என்று நாம் பார்த்தோம். அந்த கலாச்சாரத்தை பார்த்து அந்த கலாச்சாரத்தை இவர்கள் மாற்றும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு கோத்திரமாக இருந்தாலும் அந்த கலாச்சாரத்தின் மூலமாக இவர்கள் மாற்றப்பட்டார்கள். ஆகையால் அவர்கள் தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். தேவனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பரலோக பிதா மிக பொறுமை உள்ளவர், இரக்கம் நிறைந்தவர். நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும் பொழுது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் தருணங்களை தந்து நம்முடைய வாழ்க்கையை திருப்புவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகின்றார். ஆனாலும் தேவன் தருகின்ற வாய்ப்புகளை நாம் தட்டிவிட்டு சொந்த விருப்பத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் நிச்சயம் தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற நோக்கங்களையும் ஸ்தானத்தையும் இழந்து விடுவோம். இதுதான் தான் கோத்திரத்தாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியமாக இருந்தது. ஆண்டவர் அவரிடத்திலிருந்து எதிர்பார்த்தது மீண்டும் அவரிடத்தில் திரும்பி மீண்டும் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த கற்பனைகள்படி அவர் நடப்பார்கள் என்று தேவன் எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் எடுக்கின்ற எல்லா தீர்மானங்களும் அவருடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் தீர்மானங்கள் எடுத்த ஒரு கோத்திரமாக இருந்தார்கள். இன்றைக்கு 2 முக்கியமான காரியத்தை நாம் தான் கோத்திரத்தாரிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, அவர்கள் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய விரும்பாத ஒரு கோத்திரமாக இருந்தார்கள். லாயிஷ் பட்டணத்திற்கு அவர்கள் சென்ற பொழுது அந்த தேசத்தில் அங்கே யாரும் அடக்கி ஆளும்படியாக எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று அவர்கள் பார்த்து
அதன் மூலமாக கவரப்பட்டு அந்த இடத்தில் அந்த இடத்தை தங்களுக்கு ஒரு ஒரு இடமாக மாற்றிக்கொள்ள விரும்பினார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படின்னா அவருடைய வாஞ்சை எங்களை யாரும் ஆளுகை செய்யக்கூடாது, நாங்கள் யாருக்கும் அடங்கி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த மாட்டோம், எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி எங்களுடைய சொந்த இன்பத்திற்காக எங்களுடைய வாழ்க்கை வாழும்படியாக நாங்கள் ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று அதன்படி அந்த இடத்தை அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். நான் போன வாரம் சொன்ன வண்ணமாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மீண்டும் மீண்டும் காணப்படுகின்ற ஒரு வசனம், நியாயாதிபதிகள் 21 25 வசனத்திலும் இந்த வசனம் இருக்கின்றது. இந்த தேவ வார்த்தை என்ன சொல்லுகின்றது என்றால், அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி அவன் செய்து கொண்டான் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றான். அப்படின்னா அவர்களுடைய பார்வைக்கு என்ன சரியாக தோன்றியதோ அதன்படி அவருடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தினார்களாம். இன்றைக்கும் நாம் வாழ்கின்ற உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தலைமுறையும் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி அவர்களுக்கு என்ன ஏற்றமாக இருக்கின்றதோ அதன்படி அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். சத்தியத்திற்கு ஏற்ற விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதை காட்டிலும் சத்தியத்தை அவருடைய வாழ்க்கையின் சௌரியத்திற்காக மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைமுறையில். சத்தியத்திற்கு அடங்கி தேவ வார்த்தையின் அந்த அதிகாரத்தின்படி நடக்காமல் அவனவன் தன் விருப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொண்டிருக்கின்றான் என்று நாம் இன்றைக்கு நம்மளுடைய உலகத்தில் நாம் சுற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய ஆதாரத்தை நாம் பார்க்கின்றோம். இயேசுவும் கடைசி காலத்தை குறித்து பேசி கொண்டிருந்த பொழுது கடைசி காலத்தில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களில் ஒரு முக்கியமான மனப்பான்மையை பற்றி இயேசு சொன்ன பொழுது மத்தேயு 24 இயேசு விதமாக 12 கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று சொன்ன பொழுது அவர் விதமாக கூறினார். வாசிங்களேன். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். ஆண்டவர் சொல்றாரு அக்கிரமம் மிகுதி ஆகின்றபடியால் அநேகருடைய அன்பு தலிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். பின்னா கடைசி நாட்களுடைய அறிகுறை ஒன்று நாம் பார்ப்போம் என்றால் இந்த அக்கிரமம் அதிகமாகுவதை நாம் பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்தித்தாளை திறந்து வாசித்தோம்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வாசிக்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கின்றது. எப்படி இப்படியெல்லாம் ஒரு மனிதன் செய்ய முடியுமா, ஒரு தாய் இப்படி செய்ய முடியுமா என்று இன்றைக்கு சில மனிதர்கள் அவர்கள் செய்கின்ற செய்கைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ பயம் இல்லாத ஒரு சந்ததியாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்கின்றோம். நம்மளுடைய தேசத்தில் கூட சமீபத்தில் பல ஒரு தடவை இல்லை பல முறை நாம் அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு ஒரு செய்தி என்னவென்றால், இரண்டு பேர் ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் சிநேகிதியாக இருந்தாங்க, ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு, உடனே அந்த பையன் அந்த பிள்ளைய ஒரே ஒரு அடி தட்டி அவளை அப்படியே கொண்டு போட்டு மாத்திரம் விடுறதில்லை, துண்டு துண்டாக வெட்டி அவளை கொண்டு போய் எங்கே ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சு அதன் மூலமாக அவன் அந்த அந்த அக்கிரமத்தை செய்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் மிக பொல்லாத நாட்களாக இருக்கின்றது, மிக கடினமான நாட்களாக இருக்கின்றது. ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்த நாட்களில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவ பயம் இல்லை, இன்றைக்கு பலருக்கு அவர்கள் செய்கின்ற செயலுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விலக்கிரயத்தை பற்றி அக்கறை இல்லை, கவலை இல்லை. நான் இன்றைக்காக வாழ்கின்ற இதற்காக இன்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இன்றைக்கு நம்முடைய தலைமுறையிலும் நம்மளுடைய தேசத்தில் மாத்திரமில்லை உலகமெங்கும் பல இடத்துல கலவரங்கள் பல இடத்துல அக்கிரமம் அதிகமாகின்றதை நாம் பார்க்கின்றோம். சமீபத்தில் பிரான்ஸ் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நிமித்தம் பல பட்டணங்கள் தீக்கரையாக்கப்பட்டிருந்தது. 2020 அமெரிக்க தேசத்தில் ஜார்ஜ் ஃப்ளாய்டு என்ற மனிதன் போலீஸ் உடைய கையில் அவன் மரித்தபடியால் அந்த முழு தேசமே பல பட்டணங்கள் நெருப்பில் தீக்கரையாக இந்த கலவரங்கள் மூலமாக பலர் பல சலசலப்பு ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். அப்படின்னா இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கின்றது. இந்த தான் கோத்திரத்தார் அன்றைக்கு இவ்வளோ தூரம் தேவன் அவர்களை அடிமைதனத்திலிருந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ண பூமியை தரும்படியாக அவர்களை வெளியே கொண்டு வந்து அந்த பூமியை தந்து கூட அவங்க வேண்டான்னு சொல்லி அவர்கள் நடந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. தான் கோத்திரத்தார் மாத்திரமல்ல அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் தேவ பயம் இல்லாத ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். இதை குறித்து
நியாயாதிபதிகள் இரண்டாவது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இந்த காரணத்தை தேவ வார்த்தை நமக்கு தருகின்றது. ஏன் இந்த தலைமுறை இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள், ஏன் இந்த செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்று அந்த 10வது வசனத்தில் நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லியிருந்தேன். வாசிங்களேன். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அந்த ஜனங்கள் அப்படின்னா எந்த ஜனங்க, அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த தலைமுறை, அவர்கள் கடந்து சென்ற பின்பதாக இன்னொரு புதிய தலைமுறை எழும்பியதான். அந்த புதிய தலைமுறை எழும்பின பொழுது தேவனுடைய மகத்துவமான செயல்களை அறியாமல் இருந்தார்களாம். தேவனுடைய அந்த கற்பனைகளை அறியாத ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தபடியால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை தங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்கிறேன், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கும் என்றால், ஆண்டவர் சொல்கிறார் உபாகத்தில் 2-3 இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் வீட்டில் உட்காரும் பொழுதும் நீ நடக்கும் பொழுதும் எங்கிருந்தாலும் என்னை குறித்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ போதி, என்னுடைய மகத்துவமான செயல்களை குறித்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ போதி என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக தெளிவாக அந்த கட்டளையை தருகின்றார். ஆனாலும் இந்த தலைமுறை, எகிப்திலிருந்து வந்த தலைமுறை, அவர்கள் செய்ய தவறின ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கும் என்றால், அவர்களுக்கு பின்பதாக வந்த தலைமுறையை தேவனுடைய வழியில் அவர்களை வளர்க்கவில்லை, வந்த அந்த தலைமுறை தேவனுடைய செயல்களை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை, அந்த தலைமுறை தேவனை குறித்தும் தேவனுடைய மகத்துவமான செயல்களை அறியாத ஒரு தலைமுறையாக இருந்தார்கள் என்று அந்த நியாயாதிபதிகள் 2 அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் நம் இடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கும் என்றால், முக்கியமாக பெற்றோர்கள், தகப்பனார், தந்தையார், தாயார்கள் உங்களை பார்த்து தேவன் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை எதிர்பார்ப்பார். வரக்கூடிய சந்ததியை அவருடைய வழிகளில் நம்ம வளர்த்துவது தேவன் உங்கள் கரத்திலும் என் கரத்திலும் கொடுத்திருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. வீட்டில் உட்கார்ந்து தேவனை குறித்தும் தேவ வார்த்தையை குறித்தும் போதிக்கின்ற பொறுப்பு, ஐயா அம்மா அப்பா அம்மா உங்கள் கையிலையும் என் கையிலையும் தேவன் தந்திருக்கின்றாருங்க. ஏதோ சண்டே ஸ்கூலில் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க, ஏதோ அந்த விபிஎஸ்க்கு அனுப்புனா சொல்லி கொடுத்துருவாங்க என்று நீங்கள் சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்காதீர்கள். அல்ல, தகப்பனார் உங்களை பார்த்து சொல்கிறேன், என் மனைவி அவங்க ஜபத்தில் நடத்திடுவாங்க, அவங்க வேதத்தை வாசித்துருவாங்கன்னு சொல்லி நீங்கள் சும்மா கை கட்டி உட்கார்ந்து கொண்டு இருக்காதீங்க. தேவன் உங்களை உங்கள் வீட்டிற்கு ஒரு ஆசாரியராக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு நோக்கம் இருக்கின்றது. நீங்கள் உங்கள் வீட்டை ஆவிக்குரிய தேவனுடைய சத்தியத்தில் வளர்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிகளை போதித்து அவருடைய தேவனுடைய அந்த கற்பனைகளை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்றது உங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, என்னுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தலைமுறை இந்த மிக முக்கியமான பொறுப்பை செய்ய தவறிவிட்டதனால்தான் ஒரு தலைமுறை அதற்கு பின்பதாக எழும்பி தேவனை குறித்தும் தேவன் செய்த அற்புதமான காரியங்களை மறந்துவிட்டு அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நடக்கின்ற ஒரு தலைமுறையாக மாறினார்கள். கிறிஸ்துவன் என்று நாம் சொன்னோம் என்றால் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு நம் வாழ்க்கையை நடப்பிக்க நாம் இணைந்து இருக்கிற ஒரு ஜனக்கூட்டமாக இருப்பது அவசியம். அப்படின்னா தான் கோத்திரத்தார் லாயிஸ் என்ற பட்டணத்தை பார்த்து அங்கே யாரும் அதிகாரிகள் இல்லை, அங்கே சட்டம் இல்லை, கேட்பார் மேப்பார் இல்லை, ஆகையால் நான் அங்கே வசிக்க விரும்புகிறேன் என்று தீர்மானம் செய்தார். தேவன் தெளிவாக கட்டளைகளை தந்திருந்தார், கற்பனைகளை தந்திருந்தார், எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டம் எப்படி வாழணும், மற்ற தேசங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாக வாழும்படியாக தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். அவளுக்கு கற்பனைகளை கொடுத்து இப்படி வாழு என்று தேவன் தெளிவாக கொடுத்ததே இந்த தான் கோத்திரத்தார் எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்கின்றேன் என்று அவர்கள் தீர்மானம் செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தில் நம்முடைய வாழ்க்கையை, அனுதின வாழ்க்கையை நடப்பிப்பது மிக அவசியங்க. தேவனுடைய வார்த்தை
நம்முடைய அனுதின வாழ்க்கையை தாக்கம் செய்வது அவசியம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதில் கொடுத்திருக்கின்ற கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுத்து நடப்போம் என்றால் நாம் சுகமாக இருப்போம், நம் குடும்பம் சுகமாக இருக்கும், நம்முடைய சமுதாயம் சுகமாக இருக்கும். ஆனால் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வேண்டாம், அவருடைய சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் என் சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நான் நடப்பேன் என்று சொல்வீர்கள் என்றால் தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய ஆசீர்வாத்தியும் இழந்து போகின்ற ஒரு சந்ததியாய் மாறுவோம். இது சரித்திரத்தில் நாம் பார்க்கின்றோம். எந்த ஜனக்கூட்டத்தார் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பை கொடுத்து அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கின்ற சத்தியங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்தார்களோ அந்த கூட்டத்தார் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தாராயிருந்தார். சரித்திரத்தில் அமெரிக்க தேசத்தை பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தேசத்தை அவர்கள் ஸ்தாபித்த பொழுது இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்லாம் பார்க்கும்பொழுது அவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான மூல காரணம் இருக்கும்னா, அந்த தேசங்கள் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த தேசத்தை ஸ்தாபித்த அந்த மனிதர்கள் தேவனுக்கு பயந்த மனிதர்களாக இருந்தார். இந்த தேசத்தை அவர்கள் ஸ்தாபித்த பொழுது இந்த தேசத்தின் சட்டங்களை எழுதும் பொழுது அவருடைய சொந்த விருப்பங்களையோ அவருடைய சொந்த எண்ணங்களை எழுதவில்லை. அவர்கள் வேதாமத்தை திறந்து வேதாமத்தை ஒரு வடிவமைப்பில் வைத்து கொண்டுதான் அந்த தேசத்தின் சட்டத்தை எழுதினார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்திருந்த ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தபடியால் தான் அமெரிக்க தேசம் அந்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தி தேவன் அந்த தேசத்தில் தேவன் அவருடைய தயவை பாராட்டினார். ஐரோப்பா கண்டத்தில் கூட பல தேசங்கள் ஏன் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு சந்ததியாக இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தபடியால் தேவன் அவர்கள் செய்ததெல்லாம் ஆசீர்வதித்தார், பெருக செய்தார், அவர்களுக்கு செல்வாக்கு உண்டு பண்ணினார் தேவன். ஆனால் இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலும் ஐரோப்பா கண்டத்திலும் அன்றைக்கு நியாயாதிபதிகள் நாட்கள் நடந்த அதே காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புதிய தலைமுறை எழும்பிக் கொண்டிருக்கின்றார். தேவனை அறியாத, தேவனுடைய மகத்துவமான செயல்களை அறியாத ஒரு தலைமுறை எழும்பி நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடப்போம், எங்களுக்கு எது சரியாக தோன்றுகின்றதோ அதை நாங்கள் செய்வோம் என்று இன்றைக்கு ஒரு சந்ததி எழும்பிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு தேவன் தம்முடைய கரத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார். அமெரிக்க தேசம் இவ்வளோ நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருந்தாலும் இன்றைக்கு குழப்பம் நிறைந்த ஒரு தேசமாய் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஐரோப்பாவில் குழப்பம் நிரம்பியிருக்கின்றது. ஏன் பட்டணமெல்லாம் தீக்கரையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன? அவர்கள் தேவனுக்கு பயப்படாத ஒரு சந்ததி எழும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவ வார்த்தையின் அதிகாரத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் இழந்து போய் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு ஒரு புதிய வாலிப சந்ததி எழுந்து கொண்டிருக்கின்றது. அவள் சொல்வதெல்லாம் எனக்கு விருப்பமானதை நான் செய்வேன், எனக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை நான் செய்வேன், அதை யாரும் என்னை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் அதிகாரம் என் கையில் தான் இருக்குது. நான் என்னுடைய இன்பத்திற்காக, என்னுடைய சொந்த விருப்பத்திற்காக என் வாழ்க்கையை வாழ்வேன், நான் என்னத்தை செய்கிறேன்னு சொல்லி கேட்பதற்கு யாரும் அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஒரு சந்ததி இன்றைக்கு எழுப்பி கொண்டிருக்கின்றது. இந்த சந்ததி சொல்லுகின்றது, எனக்கு ஆணாக இருக்க விருப்பமில்லை, ஆனால் நான் என்னை பெண்ணாக மாற்றிக்கொள்கின்றேன். இல்லை, நான் பெண்ணாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு பெண்ணாக இருக்க விருப்பம் இல்லை, ஆகையால் நான் ஆணாய் மாற்றிக்கொள்கின்றேன். எதற்கு திருமணம்? நான் ஒருத்தரோடு நான் ஸ்நேகமாக இருந்து எவ்வளோ நாள் எங்களுக்கு வசதியாக வருகின்றதோ அது வரைக்கும் நான் அவங்களோட வாழ்ந்து கொண்டுறேன். அதற்கு பின்பதாக அது முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன். எதுக்குங்க திருமணம்? எதுக்கு அந்த பிரச்சனை, அந்த குழப்பம்? எதுக்கு அந்த 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 சங்கிலி மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வச்சுக்கு நான் ஏன் வாழணும் என்று இன்றைக்கு பல வாலிபர்கள் எழும்பி நின்று பேசி கொண்டிருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையா? நான் என்ன பண்ணுறேன், உனக்கு என்ன? நான் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வேன், நான் விருப்பத்துக்கு ஏற்ப நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சந்ததி எழும்பி கொண்டிருக்கின்றார். அதை குறித்து நான் ஒன்று சொல்லுவேன். என்னென்னா, முதலாவது நமக்குள் இருக்கின்ற ஜீவன் அவர் தந்த ஜீவன், அவருடைய சுவாசத்தினால் தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கின்றோம். அந்த ஜீவன் ஒரு நோக்கத்தோடு, தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்துடன் நம் கரத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆகையால் இந்த பூமியில் வாழ்கின்ற நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, எதற்காக எனக்கு ஜீவன் தந்திருக்கப்பட்டிருக்கின்றது? அந்த ஜீவனை நான் பிரயோஜனமுள்ள ஒரு ஜீவனாய் நான் வாழணும் என்றால் எனக்கு தந்தவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டு அவர் எனக்கு தருகின்ற திட்டத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தணும் என்று எந்த சந்ததி எழுப்புகின்றார்களோ அவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுவார்.
நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் மேற்கத்திய நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு, இங்கெல்லாம் அப்படிலாம் நடக்கல, இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு யோசிக்கலாம். நான் சொல்றேன், இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் நம்மளுடைய தேசத்தில் நமக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த மாதம் ஜூன் மாதத்தில் உலகம் என்றும் ப்ரைடு மந்த் என்று கொண்டாடினார்கள். ப்ரைடு மந்த்னா அந்த LGBTQ என்று சொல்லப்பட்ட ஒரு குழு. அப்படின்னா அவர்கள் எங்களுடைய பால் உறவுகளை குறித்து நாங்களே தீர்மானங்கள் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 1:18-28 எழுதப்பட்ட வசனங்கள் படி அவருடைய சொந்த விருப்பத்தின்படி ஆண் ஆணோடையும் பெண் பெண்ணோடையும் அவருடைய வாழ்க்கை வாழும்படியாக தீர்மானம் செய்த ஒரு ஜனக்கூட்டம் உலகம் என்றும் ஜூன் மாதத்தில் ஊர்வலம் போனார்கள். என்ன சொன்னாங்க, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் வாழ்வோம் என்று அமெரிக்க தேசத்திலையும் ஐரோப்பா கண்டத்திலையும் பல எல்லா தேசங்களையும் ஊர்வலம் போனாங்க. இந்தியாவிலையும் போனாங்க, கோயம்புத்தூரில் கூட போனாங்க. தெரியுங்களா உங்களுக்கு, நம்மளுடைய சொந்த பட்டணத்தில் கூட அவள் எளிமை நின்று இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை சொன்னாங்க, நாங்கள் எங்களுடைய சொந்த விருப்பத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உறவில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நாங்கள் தீர்மானம் செய்வோம், எந்த ஒரு அதிகாரத்திற்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்த மாட்டோம், எந்த ஒரு அதிகாரத்துக்கு நாங்கள் அடங்க மாட்டோம், எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் வாழ்வோம். பலர் இன்றைக்கு பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் செலவழித்து நம்மளுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு விசாரிக்கிறீங்களா? அவங்க நண்பர்கள் என்ன அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் விசாரிக்கின்றீர்களா? என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகளிடத்தில்? சமீபத்தில் சிறுவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு நபரோடு பேசி கொண்டிருந்தேன். அவங்க சென்னையில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போன பொழுது அந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கின்ற போராட்டங்களை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். பல பிள்ளைகள் அவங்க ரகசியமாக கடிதங்களை எழுதி எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட பல உதவிகளை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சம்பவத்தை அவங்க எனக்கு சொன்ன பொழுது நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு 4வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, 8 வயசு தான். 8 வயசு பிள்ளைக்கு அவங்க பெற்றோர்கள் ஃபோனை கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த பிள்ளை விருப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் ஃபோனில் இருக்கிற எல்லா யூடியூப்பில் உட்காந்து பார்த்து கொண்டிருந்தாலும் யூடியூபை பார்த்து கொண்டு இருந்த பொழுது ஒரு வீடியோவில் என்ன சொன்ன என்ன கற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, உனக்கு நீ பெண்ணாக இருக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா இன்றைக்கு நீ சிகிச்சை செய்து நீ ஆணாய் மாறிக்கலாம், நீ பெண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இந்த தீர்மானத்தை எடுத்த நீயும் எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் சொன்னாங்களாம். 8 வயது உள்ள பிள்ளை அவங்க அப்பா அம்மாட்ட போய் சண்டை போட்டாலாம், அப்பா எனக்கு பிள்ளையாக இருக்க விருப்பம் இல்லை, என்னை ஆணாய் மாற்றுங்க, என்னை நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, நான் ஏற்கனவே கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க, என்னை கூட்டு போய் எனக்கு மாற்றுங்கன்னு சொல்லி 8 வயது பிள்ளை கேட்குறாளாம். பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டு இருக்கின்ற சின்ன பிள்ளைகள் அவங்க சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், அவங்க சந்திக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த சோதனைகள், எந்த தலைமுறையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததில்லைங்க. பல குடும்பத்தில் ஃபோனை கையில் கொடுத்துட்டு என்ன பார்க்குறாங்கன்னு கூட பெற்றோர்கள் கவனிப்பதில்லை. பிள்ளைகள் எண்ணத்தை கவனிக்கின்றால், எண்ணத்துக்கு செவி கொடுக்கின்றார்கள், எண்ணத்தின் மூலமாக அவங்களோட வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுது என்று பல பெற்றோர்களுக்கு ஒன்றும் அதை குறித்து ஒன்றும் தெரியாமல் இருக்கின்றது. ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. தேவன் உங்கள் கரத்திலையும் என் கரத்திலையும் கொடுத்திருக்கின்ற மிக 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 முக்கியமான பொறுப்பு அடுத்த தலைமுறையை தேவனுக்காக எழுப்பி அவர்களிடத்துல தேவ பயத்தையும் தேவனுடைய கற்பனைகளும் கற்றுக் கொடுப்பது தேவன் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பொறுப்பு. ஒவ்வொரு தகப்பனாரும் ஒவ்வொரு அம்மாவும் அவருடைய பிள்ளைகளை குறித்து கரிசனா இருப்பது அவசியம். அவருடைய எண்ணங்கள் யாரால தாக்கம், யார் அவருடைய எண்ணங்களை தாக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அறிந்திருப்பது அவசியம். எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், எண்ணத்தை பள்ளிக்கூடத்தில் போதித்துக் கொண்டிருக்கின்றாங்க. கேளுங்க, கேள்வி கேளுங்க, அவங்க எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவங்க போனை எடுத்து பாருங்க. முதலாவது போனை கொடுக்க கூடாது. 12 வயசு கீழே இருக்கிற பிள்ளை கையில் ஒரு போனை கொடுக்காதீங்க. பல மருத்துவர்கள் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க, 12 வயசு கீழே இருக்கிற பிள்ளை கையில் ஒரு ஃபோனை கொடுத்தீங்கன்னா அவங்க மூளை வளர்ச்சி கட்டாயம் தடைப்படும். அப்படியும் இருந்து பலர் நம்ம அந்த சின்ன ஒரு 5 நிமிஷம் நம்ம நிம்மதியாக இருக்கின்றக்காக ஃபோனை கொடுத்து, சரி அப்பா நம்மளை ஆளை விட்டாங்க அதனால அவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்துட்டோம் சொல்லியிருக்கிறாங்க பெற்றோர்கள். இந்த தலைமுறை மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குறியும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றதுங்க. இன்று வாலிப தலைமுறையின் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுங்களா? இந்த தலைமுறை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைமுறை. இந்த தலைமுறையை கொண்டு தேவன் இதுவரைக்கும் செய்யாத
அற்புத செயல்களை செய்யும்படியாக தேவன் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். சத்ரு இதை நன்கு அறிந்து இந்த தலைமுறையை எப்படியாவது தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும் என்று பல திட்டங்களை அவன் சதித்து அவன் எப்படியாவது இந்த தலைமுறையை கெடுக்கணும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கான். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கின்ற பொறுப்பை நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. தேவன் உங்களிடத்துலையும் எங்களிடத்துலையும் எதிர்பார்க்கின்றது, நாம் எழும்பி நின்று நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய வழிக்கு நேராக அவளை திருப்பி தேவனுடைய வார்த்தையை அவளுடைய இருதயத்தில் நாம் போதித்து அதை அவங்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக கொடுப்பது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளையும் அதை தாக்கம் செய்வது அவசியம். தேவனுடைய வார்த்தையில் இருக்கின்ற போதனைகள் அது நம்முடைய வாழ்வில் உள்ள எல்லா துறையும் அது தொடணுங்க. அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றதுன்னா, அது ஜீவனுள்ளதாகவும் வாசிங்களேன் வல்லமையும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம், ஜீவன் உள்ளதா இருக்கின்றது. இருதயத்தில் தோன்றுகின்ற நினைவுகளையும் எண்ணங்களையும் அது வெளிப்படுத்துகின்றது என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இந்த தான் கோத்திரத்தார் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் அவருடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நடக்கும்படியாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நான் சொல்கிறேன், நாம் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படுகின்ற ஒரு தலைமுறையாக இருப்பது அவசியம். நம்முடைய சபை ஒரு வேதத்தை சார்ந்த ஒரு சபை, வேத போதனை நிறைந்த ஒரு சபை. இந்த பலிபீடத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து போதிக்கப்படுகின்ற போதனைகள் தான். ஏதோ மனிதனுடைய அபிப்பிராயமோ மனிதனுடைய எண்ணங்கள் இல்லைங்க, தேவ வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கின்ற சத்தியங்களை இந்த இடத்தில் போதித்து அதன் மூலமாக வாழ்க்கைகள் மாற்றப்படணும். அதன் மூலமாக நாம் தேவனுடைய விசேஷித்த செய்கைகளை செய்யும்படியாக ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்திலிருந்து தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகின்றது. இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ வார்த்தையை கேட்கும் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும் என்றால் அது தேவ வார்த்தையின் அதிகாரம் மாத்திரமே தான். இந்த புத்தகம் ஏதோ ஒரு மந்திர புத்தகம் இல்லைங்க, உங்க தலகாணி கடியில் போட்டு படுத்தா அது மாத்திரம் நல்ல கனவு கொண்டு வரும் நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த புத்தகம் எப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றால் அது திறக்கப்படும் பொழுது, அதை திறந்து அதில் இருக்கின்ற வார்த்தைகளை வாசித்து அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க ஆண்டவரே என்ன வாழ்க்கையை மாற்றுங்க, என் சுவாபத்தை உடையுங்க, உங்க வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் நான் மாற விரும்புகின்றேன் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ வார்த்தை நமக்குள் பாய்ந்து வந்து நாம் எந்த ஒரு நம்முடைய சொந்த பலத்தில் செய்ய முடியாததை தேவ வார்த்தை நம் வாழ்க்கையில் செய்ய முடியாக தேவன் அனுப்புவார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு கட்டாயிருந்தால் வார்த்தையை படிக்க 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 அங்க அற்புதங்கள் விடுதலைகள் தேவனுடைய செயல்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. நம்முடைய சபையின் தரிசனம் நாம் சொல்லுகின்றது, சபையை கட்டுதல், சபையை ஆசீர்வதித்தல், சபையை நேசித்தல், சபையை அனுப்புதல். இதுதான் நம்மளுடைய சபையின் தரிசனத்தின் 4 வார்த்தைகள். இந்த சபையை கட்டுதல் என்பது ஏதோ கட்டடங்களை மாத்திரம் நான் கட்டுவது இல்லைங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுவது தான் சபையை கட்டுவது. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படணும் என்றால் தேவ வார்த்தையின் மூலமாக கட்டப்படணும். தேவ வார்த்தையை வாசிக்க வாசிக்க தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்ட ஆரம்பிக்கிறார், உங்கள் வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில தம்முடைய வார்த்தையை வைத்து தேவன் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை வார்த்தையின் மூலமாக செய்கின்றார். பல நேரத்தில் நான் கேட்கக்கூடிய சாட்சிகள், வீட்டு பிரதிசைகள் போகும்பொழுதும் அல்ல நம்ம சபையில் விசேஷித்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது எழுமி நின்று சாட்சி பகிர்ந்து கொள்ளும் பொழுது மீண்டும் மீண்டும் நான் கேட்கக்கூடிய சாட்சி இதுதான். நான் இந்த சபைக்கு வந்த பொழுது எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் பஸ் பிளாட்ஃபார்மில் ரயில்வே பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருந்தேன், நான் பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன்,
கடல்ல மூழ்கி கொண்டிருந்தான். அந்த சபைக்கு வந்தேன், சபைக்கு வந்த உடனே தேவ வார்த்தையை கேட்டேன். தேவ வார்த்தையை கேட்க கேட்க என் வாழ்க்கையை நான் மாற்ற ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையை தேவ வார்த்தைக்கு நான் இணைக்க ஆரம்பிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு தேவன் ஒரு மறுரூபத்தை கட்டளையிட்டார். நான் இன்றைக்கு ஒரு வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, என் கடன் பிரச்சனையை தேவன் தீர்த்து கொண்டார் என்று பலர் எழும்பி நின்று சாட்சி கொடுப்பதற்கு அர்த்தம் ஆம் காரணம் தேவ வார்த்தை. அவருடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, மாற்றியது. நான் இன்றைக்கு பார்த்து சொல்கிறேன், ஐயா அம்மா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீங்களா? இந்த வேத வார்த்தையை தரங்க, இதன் அதிகாரத்தின்படி உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்குங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, அடுத்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், தேவனுடைய விசேஷத்தக்காரம் உங்கள் மேலே இருக்குங்க. மற்ற 7 அதிகாரத்தில் இயேசு ஒரு உவமையை பகிர்ந்து கொண்டார். 2 மனிதர்களை குறித்து இயேசு சொன்னார். ஒரு மனிதன் வீட்டை கட்டும் பொழுது மணல் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினானாம். இன்னொரு மனிதன் வீட்டை கட்டும் பொழுது கற்பாறையில் மேல் தன் வீட்டை கட்டினானாம். வீட்டை கட்டி முடித்த பின்பதாக ஒரு கடும் புயல் அடித்ததுன்னு என்று இயேசு சொன்னார். புயல் அடித்த பொழுது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுந்துதான், ஆனால் கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு அசையாமல் உறுதியாக நின்றது என்று இயேசு சொன்னார். அதற்கு விளக்கமாக வந்திருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த மணல் மேல் கட்டின மனிதன் எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கின்றான் என்றால், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாமல் இருக்கின்ற மனிதன் தான் மணல் மேல் கட்டின மனிதனை போல இருக்கின்றான். ஆனால் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த மனிதன் தான் கற்பாறையில் தன் வீட்டை கட்டின மனிதனை போல் இருந்தான் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரம் இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை தாங்க. தேவனுடைய வார்த்தை நீங்களும் நானும் பசி தாகத்தோடு வாசிக்க ஆரம்பித்தோம் என நான் உங்களை சவாலிட்டு சொல்கிறேன். இதுவரைக்கும் வேத வசனத்தை நீங்கள் திறந்து படிக்காம நாளைக்கு நீங்கள் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக என்ன மாற்றம் ஏற்படுது என்று பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் சும்மா ஒரு புஸ்தகத்தை எடுங்க, புதிய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகத்தை தெரிந்து கொண்டு டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பிங்க. வாசிக்க 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 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உடைந்திருக்கின்றதோ திரும்ப கட்ட ஆரம்பிப்பார், தேவன் மாற்ற ஆரம்பிப்பார், சுகம் தருவார். என்ன வாழ்க்கையில் அற்புதத்தை தேடி கொண்டிருக்கின்றோமோ தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், 1 பேதுரு 1:23 25 வரைக்கும் வாசிங்களேன். 1 பேதுரு 1 23-25. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. என்ன ஒரு அற்புதமான தேவ வார்த்தை! பேதுரு சொல்றாரு, உங்களையும் என்னையும் பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சித்தது தேவ வார்த்தை. அந்த தேவ வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தேவ வார்த்தையினால் செய்யப்படுகின்ற காரியங்கள் யாராலும் அழிக்க முடியாதுங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவ வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தேவ வார்த்தைக்கு மிக 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 வல்லமை உண்டு. தான் கோத்திரத்தார் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு, அவர்கள் மேல் ஒரு அதிகாரம் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் இருந்தது, அது தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம். ஆனால் அவர்கள் அதை தூஷித்து அவர்கள் தேடின இடம் அதிகாரம் இல்லாத இடத்தை தேடினார்கள். அவர்கள் தேடினது அவருடைய சொந்த இன்பத்திற்காகவும் விருப்பத்திற்காகவும் அவருடைய வாழ்க்கை வாழும்படியாக ஒரு இடத்தை தேடினார்கள். அந்த தற்காலிகமான இன்பத்திற்காக தேடின அந்த கோத்திரத்தார் அவருடைய கோத்திரமும் தற்காலிகமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அப்படி தானுங்க. இந்த தற்காலிகமான உலகத்திற்காகவும் இந்த உலகம் தருகின்ற தற்காலிகமான இன்பத்திற்காகவும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் தற்காலிகமாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நித்தியத்திற்காக படைக்கப்பட்டதற்கு தேவன் உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் நித்தியத்தை வைத்திருக்கின்றார். என்றைக்கு நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழும்படியாக தீர்மானம் செய்கின்றேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து உம் வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஆண்டவரே எனக்குள் சாக வேண்டியது சாகட்டும், எனக்குள் மாற வேண்டியது மாறட்டும், உம்முடைய வார்த்தையான ஜீவனுள்ள அந்த இருக்குறமான பட்டயம் என்னை முற்றிலும் மாற்றட்டும், எனக்குள்ள வெட்ட வேண்டியது வெட்டட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறக்கும் பொழுது தான் என்னுடைய ஜெபம். ஆண்டவரே இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் வெறும் வார்த்தைகளை வாசித்துட்டு போகக்கூடாது, அந்த வார்த்தை என்னை
என்னை தாக்கட்டும், அந்த வார்த்தை என்னை மாற்றட்டும், அந்த வார்த்தை என்னை கட்டி எழுப்பட்டும். இன்றைக்கு என்னுடைய வாழ்விற்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்கின்றேன், பலத்தை பெற்றுக்கொள்கின்றேன், தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்கின்றேன். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் தேவன் இந்த வார்த்தையில் நமக்கு தந்திருக்கின்றாருங்க. தேவனுடைய வார்த்தையும் இயேசுவும் ஒன்றுதான். இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் தேவ வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பது அவசியம். தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றவர்கள் இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது அவசியம். ரெண்டையும் பிரிக்க முடியாது. இயேசு வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. இயேசுவை பின்பற்றேன்னு சொன்னோம்னா இந்த வேதாம நம்முடைய வழிகாட்டியாக இருக்கணுங்க. இந்த வேதாம் தான் நம்முடைய புஸ்தகம், வாழ்வின் புஸ்தகம். இதை திறந்து இதன்படி நடக்கும்படியாக யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்றார்களோ கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் அபரிதமான பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கின்றார். நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம் என்னப்பா இவ்வளோ அடிப்படையாக சொல்கிறீங்க. இல்லைங்க, இந்த அடிப்படையான சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுடையது. தேவ வார்த்தையை தரக்கும்படியாக தேவ பிள்ளைகள் அதற்கு முன்னுரிமை தந்து ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையின் அதிகாரத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள் என்றார். தேவன் நிச்சயம் இந்த தலைமுறையை கொண்டு அற்புதங்களை செய்வான். ஒரு ஆமென் சொல்லலாங்களா? தான் கோத்திரத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது எச்சரிக்கை, அவர்கள் வெறும் ஒரு கலாச்சாரத்தோடு கூட ஒற்று போகின்ற ஒரு ஜனங்கள் கூட்டத்தார் மாத்திரமல்ல, அவர்கள் அதிகாரத்தை வெறுத்த ஒரு ஜனக்கூட்டத்தாராக இருந்தார். ஆனால் தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவ வார்த்தையின் அதிகாரத்தை நாம் தேடணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துறையும் அது தாக்கணும். ஆண்டவரே, அதன்படி எனக்கு நடக்க எனக்கு ஞானத்தையும் கிருபையும் தாங்க. இந்த சந்ததியில் இருள் நிறைந்த நாட்களில் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எழும்பி நின்று இந்த தேவ வார்த்தையின் சத்தியத்தை மற்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கத்தக்க ஞானத்தையும் தைரியத்தையும் கிருபையும் தாங்கள் என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஜெபிப்பது அவசியம். தான் கூத்திரத்தாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற மிக வெளியேறப்பெற்ற இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பாடம், தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியாக தேவன் நம்மை மாற்றுவாராக. இந்த காலையில் எங்கிருந்தாலும் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்துட்டாங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற ஒரு காதை எனக்கு தாங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் ஒரு மெல்லிய ஒரு இதயமாய் மாறி உம்முடைய வார்த்தையானது விதையாக விதைக்கப்படும் பொழுது அது ஏற்ற நேரத்தில் ஒரு அறுவடையை தரக்கூடிய ஒரு இருதயமாய் மாற்றி எனக்கு தாங்க. என்ன ஒரு நிமிடம் ஜெபிங்களேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய வியாபாரமாக இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தில் அது நடக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் உம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தில் நடக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய திருமணம் உம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தில் கடியில் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வெல்லாம் எங்களுடைய இந்த நாட்களில் இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்வு இம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தின்படி வாழும்படியாக எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள் தேவ வார்த்தையை அவருடைய குடும்பத்தில் மைய பகுதியில் வைத்துக் கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய குடும்பத்திலையும் தேவ வார்த்தை தரக்கப்படுவதாக, வாசிக்கப்படுவதாக. அந்த சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அபியாசப்படுத்தும்படியாக எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தாங்காண்டவரே. ஒரு நிமிடம் அவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும்படியாக எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, நான் இன்றைக்கு விசேஷமாக பெற்றோர்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை வருகின்றது. எங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள். சத்ரு உங்களுடைய பிள்ளைகளை எப்படி பறிக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் திட்டம் செய்து கொண்டிருக்கின்றான். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக எழும்பி நம்முடைய வீட்டை சுற்றிலும் நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலியை போட்டு ஆண்டவரே, நான் என்னுடைய குடும்பத்தை நடத்தும் வரைக்கும் எந்த ஒரு சாத்தானும் எந்த ஒரு அந்தகார கிரியும் என்னுடைய பிள்ளையை தொடக்கூடாது. ஒரு அனுமதி இல்லை. என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்காக எழும்புவார்கள். என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்காக சாட்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள். என்னுடைய பிள்ளைகள் இந்த தலைமுறையில் தேவனுக்காக ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு பாத்திரமாக தேவன் எடுத்து பயன்படுத்துவதற்காக. நன்றி. வாயை திறந்து பேசுங்க. உங்கள் பிள்ளைகளை பார்த்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை இன்று காலையில் நீங்கள் பேசலாம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை பார்த்து நான் பேசுகிறேன். அவன் என்னுடைய எங்களுடைய சந்தையில் ஒரு எஸ்தராக எழுப்புங்க. ஆண்டவரே, என்னுடைய சந்தையில் ஒரு தானியலாக எழும்பட்டும். ஆண்டவரே, தேவ வார்த்தை அவருடைய நாவல் இருப்பதாக.